ஓம் தத்புருட்ராஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித் யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ தெரி சிற்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே துர்க்கையம்மனை வழிபாடு வச்சுக்க சொல்லி அடிக்கடி சொல்கிறாங்க நாம் எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு தோஷம் இருக்குது அல்லது கேது தோஷம் இருக்குது இதற்காக நீங்கள் வந்து துர்க்கையம்மன் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்குங்கிற விஷயத்த ஜோசியர் சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது இந்த துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறது எந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு பூரணமாக முழுமையாக சிறப்பாக தெரியல அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம் பொதுவாகவே ஒருவருக்கு கஷ்டம் இருக்குதுன்னு வைங்களேன் அல்லது கடன் இருக்குதுன்னு வைங்களேன் வைங்களே அல்லது எதிர்ப்பு இருக்குதுன்னு வைங்களே அல்லது சொந்த மந்தம் எல்லாமே இருந்து அனாதையாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு வைங்களே இவங்க எல்லோருமே வந்து எடுத்துடனே கும்பிடுவது அதாவது துர்க்கையம்மன் வழிபாடு தான் துர்க்கையம்மனை தான் கும்பிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதிக கஷ்டம் இருந்துன்னு வைங்களே அதாவது உங்களுடைய தகுதிக்கு மீறிய கஷ்டம் இருந்ததுனாலோ தகுதிக்கு மீறிய நஷ்டம் இருந்ததுனாலோ தகுதிக்கு மேலான எதிரிகள் இருந்ததுனாலோ இந்த மாதிரியெல்லாம் உள்ளவங்க இந்த உலகத்தில் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை அப்படிங்கிற கஷ்டத்தில் கவலைப்படுற வாக்கியவான்கள் கண்டிப்பாக இந்த துர்க்கயமுனை வந்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய மனசில் வந்து ஆறுதல் மன பயம் நீங்கி தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு பக்குவம் இதுவெல்லாம் இயற்கையாகவே கிடைக்கிது அப்படிங்கிறது பொதுவான ஒரு நியதி அந்த துர்க்கயமுனை வந்து இந்த ஜாதகத்தில் திசை நடந்துன்னு வைங்களே அவங்களும் துர்க்கையம்மன் வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கணுங்கிற விஷயத்த சாஸ்திர ரீதியாக நமக்கு சொல்லி வச்சுருக்கு உங்களுக்கு ராகு திசை நடக்குதோ இல்லையோ பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மனு தைரியம் இல்லாமல் மனு பயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் பொதுவாகவே வழிபாடு அப்படிங்கிறது துர்க்கையம்மன் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் அந்த துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு நாலு வாரம் ஏன் நாலு வாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ராகு பகவானுடைய ஆதிக்க எண் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண் சாஸ்திரப்படி நாலாம் நம்பர் வந்து ராகு பகவானுக்கு ஆதிக்கமாக இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி வந்து கேது பகவான் ராகு பகவானும் கேது பகவானும் ஒன்று கொண்டு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ராகு பகவானுக்கு ஒரு நாலு வாரம் கேது பகவானுக்கு ஒரு நாலு வாரம் ஒரு எட்டு வாரம் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்கிற விஷயத்தை பொதுவான ஒரு இயல்பாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு திரும்பவும் சொல்கிறேங்க தொடர்ந்து எட்டு வாரம் துர்க்கையம்மன் சன்னதிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து கொஞ்சமாவது மீண்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் ஒரு நியதியாக தான் சொல்லி வச்சுருக்குது அந்த எட்டு வாரம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறது எனக்கு ராகுதீசன் நடக்குது சார் ராகு தீசைங்கிறது மொத்தம் பதினெட்டு வருஷம்னு சொல்கிறீங்க அப்போ பதினெட்டு வருஷம் ராகு தீசை இருந்தது அப்படின்னா நான் எத்தனை வருஷத்துக்கு அது எத்தனை வாரத்துக்கு அல்லது எத்தனை மாதத்துக்கு துர்க்கை கோயிலுக்கு போகணும் அல்லது ராகு காலத்தில் வந்து எலுமிச்சம்பள தீபம் போடணும் அப்படிங்கிறது பொதுவாக துர்க்கை அம்மனுக்கு கனிகளிலேயே ராஜ இருக்கக்கூடிய எலுமிச்சங்கனியை வந்து பிழிஞ்சிட்டு எலுமிச்சங்கனையை இரண்டாக அறுத்து அந்த எலுமிச்சங்கனிய இருக்கக்கூடிய சாரை வந்து புழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சங்கனியில் வந்து நெய் விளக்கு அதாவது நெய் விளக்கு போடுறோம் நல்லெண்ணெய் விளக்கு போடுறோம் இந்த மாதிரி விளக்கு போடுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி இருக்கும் பார்க்கும் பொழுது இந்த ராகுதிசை நடக்கிறவங்களுக்கு வந்து பதினெட்டு வருஷம் ராகுதிசை இருக்கிறதுனால எத்தனை மாதம் கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அந்த வகையில் பொதுவாகவே யார் ஒருவருக்கு ராகுதிசை நடந்தாலும் அவர் கண்டிப்பாக அந்த ராகுதிசை இருக்கக்கூடிய ஆதிபத்திய காலம் பதினெட்டு வருஷம் அந்த பதினெட்டு வருஷமே கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறது நல்லது என்ன இந்த எட்டு வாரம்னு முதல்ல சொன்னீங்க சார் இந்த எட்டு வாரம் மட்டும் போனால் நல்லது நடக்காதான்னு கேள்வி கேட்டீங்கன்னா எட்டு வாரம் போகும்போது நல்லது நடப்பதற்குண்டான ஒரு ஆதிபத்தியம் அதற்கான அமைப்புகள் ஆரம்பிக்கும் அதுவே நீ தொடர்ந்து போயிட்டு அப்படின்னா அதனால் வரக்கூடிய அந்த நல்லது அப்படிங்கறது அந்த நன்மைகள் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் அந்த வகையில் ராகு திசை யாருக்கு நடந்தாலும் ராகு திசா முடிய வரைக்கும் இந்த ராகு திசை அப்படிங்கிறது பதினெட்டு வருஷமா இருக்கிறதுனால அந்த ராகு திசை முடிய வரைக்கும் வெள்ளிக்கிழமை நாட்களில் அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த ராகு பகவான் சன்னதியில் வந்து அந்த ராகு பகவானுக்கு அதி தேவதை இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் சன்னதியில் ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமையா இருந்தால் காலையில் பத்தரை டு பன்னெண்டு செவ்வாய்க்கிழமையா இருந்தால் மாலை மூணு மணி வந்து நாலு மணி நாலரை மணிக்குள்ளே இந்த எலுமிச்சை தீப

வந்து அடர்ந்த செல்வம் சேரக்கூடியது அடந்த தைரியம் கிடைக்கக்கூடியது படர்ந்த சாம்ராஜ்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் துர்கம்மன் கோயிலுக்கு யாராக இருந்தாலும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் அல்லது செவ்வாய்க்கிழமை நாளில் போயிட்டுருக்கலாம் இருக்கலாம் ஆனால் எத்தனை வாரம் போனாலும் எத்தனை மாதங்கள் போனாலும் எத்தனை வருஷங்கள் போனாலும் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த துர்க்கையம்மன் சன்னதியில் இதே லெமன் விளக்கு அதாவது எலுமச்ச தீபம் ஏற்றுவதற்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா அவங்க யாராவது வீட்டிலிருந்து செஞ்சு வந்து கொடுக்கக்கூடிய தயிர் சாதமோ புளி சாதமோ லெமன் சாதமோ உளுந்து சாதமோ உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சாதத்தை வாங்கி நீங்கள் சாப்பிடக்கூடாது பிறர் கொடுக்கக்கூடிய சாதம் அது பிரசாதம் கிடையாது பிறர் கொடுக்கக்கூடிய சாதத்தை தெய்வ சன்னதைகளில் மற்றவர் கொடுக்கக்கூடிய சாதத்தை வாங்கி நீங்கள் சாப்பிடக்கூடாது எந்த ஒரு தின்பண்டமாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்திலேயோ அவங்களுடைய குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூடிய ஜாதகத்திலேயோ யாரோ ஒருவருக்கு வேறு வகையான தோஷம் இருந்தது அப்படின்னா அல்லது இதே ராகு தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த தோஷம் உங்களை வந்து சாரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வேண்டாத விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக துர்க்கையம்மன் கோயிலில் லெமன் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழ தீபம் நிச்சயமாக அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய சாதத்தையோ அல்லது வேறு ஏதாவது தின்பண்டங்களையோ வாங்கி சாப்பிடக்கூடாது கூட மினரல் வாட்டர் கொடுத்தா கூட அதை கூட அவங்க கையால் வாங்கி சாப்பிடாம உங்களுடைய வீட்டிலிருந்து எடுத்துட்டு போறது சிறப்பாக இருக்கும் சரி சார் இப்போ மற்றவங்க கொடுக்கக்கூடியது கோயிலில் வந்து மற்றவங்க கொடுக்கக்கூடிய அதுவும் துர்க்கையம்மன் சன்னதியில் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய லெமன் சாதமோ புளி சாதமோ தயிர் சாதமோ உளுந்து சாதமோ வாங்கி சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறேங்க சார் சரி ஆனால் கோயிலில் கொடுக்கக்கூடிய அதாவது கோயிலில் வந்து சாமிக்கு படைக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்லாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக முக்கியமாக சாப்பிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி துர்க்கை அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்த அதாவது படை துர்க்கை அம்மனுக்கு படைக்கப்பட்ட அந்த சாதம் வந்து உண்மையான பிரச பிரசாதமாக இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த சாதம் தான் பிறருக்கு கொடுக்கக்கூடிய சாதமாக இருக்கிறதுனால பிரசாதம் அப்படிங்கிற ஒரு மகிமை இருந்துட்டு இருக்குது அதனால அம்மனுக்கு படைக்கப்பட்ட அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட அந்த சாதத்தை வந்து அர்ச்சகரோ அல்லது அந்த கோயில் இருக்கக்கூடிய பூசாரியோ அவங்க கையால் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடலாம் நிச்சயமாக வாங்கி சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய நோய் நுழைகள் தீரக்கூடிய பாக்கியங்கள் கூட நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது தான் பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது அதனால துர்க்கையம்மன் சன்னதி மட்டும் கிடையாதுங்க எந்த சன்னதியாக இருந்தாலும் அந்த சன்னதியில் அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தின்பண்டங்களையும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடக்கூடாது குறிப்பாக துர்க்கையம் இருந்தாலும் சரி அல்லது பரிகார ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காசி ராமேஸ்வரம் அதே மாதிரி வந்து இந்த முருகப்பெருமானுடைய கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மலை கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க பத்தாம் அப்படிங்கிற விட பொதுவாகவே எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த சன்னிதானமாக இருந்தாலும் எந்த ஒரு பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் அந்தந்த அந்தந்த சுவாமிக்கு படைக்கப்பட்ட நைவேத்தியம் செய்யப்பட்ட அந்த பொருட்களை வாங்கி பிரசாதமா வாங்கி சாப்பிடலாமே தவிர்த்து அர்ச்சகர் கொடுக்கக்கூடிய பதார்த்தங்களை வாங்கி சாப்பிடலாமே தவிர்த்து அந்த அர்ச்சகர் கொடுக்கக்கூடிய பூசாரி கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடலாமே தவிர்த்து மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தின்பண்டங்களையும் எந்த ஒரு சாப்பாடு சம்மந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தில் நீங்க உறுதியா இருக்கிறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் அதாவது தொடர்ந்து பதினெட்டு வருஷமாக ஒருவருக்கு ராகுதீசன் அப்படின்னா அவர் எட்டு வாரத்துக்கு ஒரு முறை அதே அம்மனுக்கு வந்து கண்டிப்பாக பௌர்ணமி நாட்களிலேயோ அல்லது அமாவாசை நாட்களில் மாலையிலேயோ லெமன் மாலை எலுமிச்சங்கனி மாலை அது இருபத்தோரு கனியாக இருக்கலாம் அல்லது வந்து இருபத்தி ஏழு கனியாக இருக்கலாம் அல்லது ஐம்பத்தி நாலு இருக்கலாம் அல்லது நாற்பத்தெட்டு கனியாக இருக்கலாம் இந்த மாதிரி எலுமிச்சங்கனிகளை கோர்த்து நீங்கள் அந்த சுவாமிக்கு மாலையாக போடுவது எலுமிச்சம்பளம் மாலையாக போடுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒருவருடைய குடும்பத்தில் அதிக கஷ்டம் இருந்ததுனாலோ நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் வந்து அதிகமான பீடைகள் இருந்ததுனாலோ அம்மனுக்கு சாத்தப்பட்ட எலுமிச்சங்கனி மாலையை வந்து உங்க வீட்டில் வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மாதம் முழுவதும் துஷ்ட தேவதைகள் விலகக்கூடிய ஒரு பாக்கியத்தை நிச்சயமாகவே அடைய முடியும் உங்களுடைய துன்பங்கள் விலகக்கூடிய பாக்கியத்தையும் நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் எது எப்படி இருந்தாலும் இந்த துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது இது ராகு திசை நடக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது அல்லது கேது திசை நடக்கிறவங்களுக்குன்னு கிடையாது அல்லது ராகுதோஷம் உள்ளவங்களுக்கு அப்படின்னு கிடையாது உண்மையாலுமே இந்த காலம் கஷ்டகாலமாக இருக்கிறதுனால களிகாலமாக இருக்கிறதுனால ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் மனோ தைரியம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படுது அந்த மனோ தைரியத்தை மகத்துவமாக வழங்கக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள்ல இந்த துர்க்கையம் மகா துர்க்கைக்கு மிகப்பெரிய மகிமை இருந்துட்டு இருக்குது அந்த துர்க்கையம்மன் வந்து இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு அந்த வகையில் பொதுவாக இந்த காலத்தில் வந்து அதாவது நல்லவராக இருப்பது நல்லதுதான் ஆனால் வல்லவராகவும் வாழ்ந்து காட்டுவது அதைவிட நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் उंगल राजा योग डाक्टर के राम